சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார். நெதர்லாந்தில் காவலர்களுக்கான சர்வதேச தடகள போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டியில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி 5000 மீட்டர் நடை ஓட்டத்தில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். முதலில் இலக்கை அடைந்து தங்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள கிருஷ்ணமூர்த்தியை காவல்துறை உயரதிகாரிகள் பாராட்டி வருகின்றனர். இவர் ஏற்கனவே மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றுள்ளார். 2022 நெதர்லாந்தில் நடந்த 23/7 இன்னைக்கு 28/7/2022 வரைக்கும் நடந்தது. இந்த மீட்டுக்கு வந்து நாங்கள் எஸ்பி திரு மயில்வாகனன் அவங்களுடைய தலைமையில் வந்து 12 பேர் இதில் கலந்துக்கிட்டோம். 12 பேருமே இதில் வந்து மெடல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் ரேஸ் வாக் 5000 மீட்டர் இதில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். இதில் வந்து நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். முதல்ல 94, 95, 96 காலகட்டத்தில் மாரத்தான் பிளேயராக ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து எஸ்ஐயாக இருக்கிறாங்க. இப்போ இந்த வேர்ல்டு போலீஸ் மீட்டில் அதாவது 5 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கில் ஃபஸ்ட்டு 2019 சைனாவில் நடந்த போட்டியிலையும் வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டாக வந்தாங்க. இப்போ இந்த 2022 நெதர்லாந்தில் நடக்கிற வேர்ல்டு போலீஸ் மீட்லேயும் முதலிடத்தில் வந்திருக்காங்க. நெதர்லாந்து சென்றுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 12 பேர் கொண்ட காவலர் குழுவினர் வரும் 3ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.